ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான். கிராஃப்ட் மெட்டீரியல்ஸில் என்னோடய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர். கலர் பேப்பர் வந்து என்கிட்ட வந்து நிறைய இப்போதைக்கு நான் ரீசெண்டாக ஒரு 10-15 கலர் பேப்பர் தான் வாங்கியிருக்கேன் லாக்டவுன் அப்படின்றதுனால. ஸோ ரொம்ப வாங்க முடியல, ஸ்டாக்கும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஸோ நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு ஆரஞ்சு, க்ரீன், பர்பிள், ப்ளூ இந்த மாதிரியான கலர்ஸில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. நான் கூடி சீக்கிரமே புதுசு வாங்கிடுறேன். அடுத்து வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட். இது வந்து ஒன்று வந்து 15 ரூபீஸ். ஸோ ஒரு இது வந்து 15 ரூபீஸ் அப்படின்றதுனால நான் வந்து கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. ஒன்று வந்து 15 ரூபீஸா அப்படின்றதுனால இது வந்து நான் வந்து ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூகன். இந்த க்ளூகனோட ரேட் வந்து 160 ரூபீஸ். இதுவும் நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு ஸ்டோரில். ஸோ இது வந்து 40 வாட்ஸ் க்ளூகன்னு. க்ளூகன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாண்டோட நல்லாவும் ஒட்டுச்சு, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு ஹீட் ஆகி சூப்பராக ஸ்டிக்கியாக ஒட்டிடுது அப்படின்றதுனால. அடுத்து க்ளூ ஸ்டிக்கு. ஸோ க்ளூ ஸ்டிக் நான் எப்போ வாங்கினாலும் ஒரு 6-7 வாங்கிடுவேன். இந்த தடவை ஸ்டாக் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக வாங்கியிருக்கேன். இது வந்து கிறிஸ்டல் க்ளூ ஸ்டிக் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ ஸ்ட்ரீயோட கிறிஸ்டல் க்ளூ ஸ்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. எப்போவுமே க்ளூ ஸ்டிக் வாங்குறது அப்படின்னா நல்லா பெண்ட் பண்ணி நல்லா கிளியராக இருக்கணும். இன்னொருதில் அவ்வளோவா கிளியர் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட யாராவது கிளியராக வாங்குங்க, அப்போ தான் செம்மையாக ஒட்டும். இது ஓரளவுக்கு ஒட்டுது ஸோ அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இப்போதைக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்ஸ்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். இது வந்து கேம்லினோட 12 ஷேட்ஸ் போஸ்டர் கலர்ஸ், அக்ரலிக் கலர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸு, அப்புறம் இது நிறைய கலர்ஸ், நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 170 ரூபீஸ். இதுவும் நான் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு கடையில். ஸோ வந்து நல்லா யூஸ் ஆகுது எல்லா கலர்ஸுமே. இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு கூடி சீக்கிரமே கிராஃப்ட் போடுறேன். ஸோ கேம்லோட போஸ்டர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்ல ஒரு பெயிண்டிங் கிராஃப்டாக போடுறேன். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதுனால தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோன் ஸ்டிக்கர், கிறிஸ்டல் ஸ்டோன் ஸ்டிக்கர், அது கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ்னு போட்டிருக்காங்க ஃபார் கிராஃப்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட ரேட் வந்து 10 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 ரூபீஸ். ஆனால் 15 ரூபீஸ் ஆனால் எனக்கு வந்து 10 ரூபீஸ்க்கு தாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலட். இது வந்து கேம்லினோட பெயிண்ட் பேலட். இது வந்து எனக்கு தெரியல இதோட ரேட் சரியா, பட் இது நான் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரேட் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் என் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணால். ஸோ அந்த பேலட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால. இது பெயிண்ட் ப்ரஷ், இதுவும் கேம்லினோட பெயிண்ட் ப்ரஷ். அந்த பேலட் கூடவே செட்டாக அந்த கவரோட கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து இதுவும் சேர்த்து என் ஃப்ரெண்ட் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷும் பேலட்டையும். அடுத்து இதுவும் கேம்லினோட மேத்தமெட்டிக்கல் ஜியாமெட்ரி. இது வந்து நிறைய ஸ்கேலு, செட் ஸ்கொயர், ப்ரொட்ரக்டரு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அப்புறம் காம்பஸ், டிவைடர் இதெல்லாத்தையோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க. இதோட ஃப்ரீயாக ஒரு மைக்ரோடிப் பென்சில் இருந்தது, அது நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அது என்கிட்ட இல்லை. ஸோ அது யூஸ் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட இல்லை. மற்றபடி இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது தான் எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து டபுள் சைடு டேப். இது 30 ரூபீஸ், பெரிய ரோல். ஸோ இது இந்த டபுள் சைடு டேப் வந்து எங்கேயும் தேடியும் கிடைக்கல. கடைசியாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண விருப்பமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தப்போ டபுள் சைடு டேப் ஸ்டாக் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு டபுள் சைடு டேப் பெரிய ரோல் வாங்கிட்டேன். சின்ன ரோல்னால் சீக்கிரமே தீந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரோல் வாங்கியாச்சு. ஸோ இதனால தான் இந்த ஒரு ரீசன்னால்தான் நான் வந்து பெரிய ரோல் வாங்கினது. அடுத்தது வந்து என்னோடய பென்சில் பவுச் அப்படின்னே சொல்லலாம்.
டாம்ஸ் ஓட பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ். இதில் வந்து பென்சில்ஸ் தவிர பென்னு பென்சில்னு அது இதுன்னு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுச் வந்து பழைய பவுச், அதில் இது தூக்கி வச்சுருக்கேன் இந்த பவுச்சில். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுச் அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு ஸ்டாஃப்லேயே இதுதான் ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் கலர்ஸ். இது வந்து கேம்லோட போஸ்டர் கலர்ஸ் இதெல்லாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ் எல்லா இதுலேயும் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். அது பழைய கேம்லினோட டப்பா, இந்த பெயிண்ட் டப்பா வந்து தூக்கி போடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருந்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய கிராஃப்ட்ஸ் அப்ளைஸே இவ்வளோ தான். நான் கூடி சீக்கிரமே கிராஃப்ட்ஸ் அப்ளைஸ் 2 உங்களை வந்து ரீச் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய், சி யூ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.